வெல்கம் டு ஜஸ்ட் பிகின்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் பொரியலை இப்படி செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பீர்க்கங்காய் பொரியல் தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகா, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. வடச்சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சனையும் கடுகு போட்டுட்டு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இது வந்து நீங்கள் கொஞ்சம் ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆனியன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினேனையும் பீர்க்கங்காவை வந்து ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், பெருசாகவும் வேண்டாம், மீடியமாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வெங்காயத்துக்கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் ரெண்டு மசாலா தான். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், இது வந்து நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் எடுத்திருக்கேன், எல்லாம் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது மஞ்சத்தூள் போட்டனால, மஞ்சத்தூளும் பீர்க்கங்காவோட க்ரீனிஷும் வந்து சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெறும் ரொம்ப மினிமலான ரெசிபி வச்சு தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.